ஓகே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங் ப்ரெஸ் டூல் ஸோ இதை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த டூல் எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் நான் உள்ளே போட்டுக்கிறேன் ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து லாக்கில் இருக்கும் அதை டபுள் டைம் கிளிக் பண்ணிவிட்டு அந்த லாக்கை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ இந்த ஹீலிங் ப்ரெஸ் டூல் சரிங்களா ஸோ இதை யூஸ் இதோட யூஸ் எப்படின்னா இப்போ இந்த ட்ரீயில் வந்து இந்த லைட்டாக அந்த க்ரீன் கலரில் சம் சேடோஸ் தெரியுது ஸோ இங்கே லைட்டாக அந்த சேடோ தெரியல சரிங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அந்த அந்த டூலை எடுத்துகிட்டு ஆல்ட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாறும் ஸோ அந்த ரவுண்ட்லேருந்து இருந்து இந்த மாதிரி மாறும் சரியா ஸோ அந்த மாதிரி மாறும்போது அந்த லொக் எந்த லொக்கேஷன் இங்கே வேணுமோ அங்கேருந்து இந்த லொக்கேஷன் இங்கே காப்பி பண்ண போகிறோம் ஸோ அப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுங்க ஒரு கிளிக் பண்ணிவிட்டு மவுஸில் லெஃப்ட் கிளிக் ஆல்ட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த லெஸ் அந்த இடம் எனக்கு செலெக்ஷன் ஆயிரும் இப்போ நீங்கள் ஆல்ட் பட்டனை ரிலீஸ் பண்ணிவிட்டு மவுஸ் மட்டும் அங்கே கொண்டு போயிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி சேக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எனக்கு அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஒரு இடம் க்ரியேட் ஆகிரும் சரிங்களா ஸோ இது லா நான் நார்மலாக கண்ட்ரோல் இசட் கொடுத்து பாருங்கள் இப்படி இருந்த இடம் எனக்கு இப்படி மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண முடியும் சரிங்களா அப்படி பண்ணும்போது இந்த இடத்துக்கும் புதுசாக இருக்க இந்த இடத்துக்கும் ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு இடம் எனக்கு பிளேஸ் க்ரியேட் ஆகும் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் ஸோ இங்கே எனக்கு ஒயிட் இருக்குது இங்கே கொஞ்சம் லைட்டாக க்ரீன் இருக்குது இந்த க்ரீனை வந்து ஆல்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ஆல்ட்டு பட்டன் ரிலீஸ் பண்ணிவிட்டு இங்கே போய் நான் ஜஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி வரும் ஜஸ்ட்டு நான் அதை வந்து இப்படி ட்ராக் பண்ணிக்கிறேன் இப்படி ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணேன்னா இப்போ நான் செலக்ட் பண்ண இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ரெண்டு மெர்ஜாயி ஒரு அவு போட்டு கிடைக்கும் சரிங்களா இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்து பாருங்கள் இப்படி இருந்த இடம் எனக்கு இப்படி மாறி இருக்கும் சரிங்களா ஸோ இதான் வந்து ஹீலிங் ப்ரெஸ் டூலோட யூசேஜ் ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேட்ச் டூல்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அதுக்கு வேறு இமேஜ் போடுறேன் ஓகே ஸோ இங்கே ஒரு இமேஜ் இருக்குது ஸோ இதில் வந்துட்டு பேட்ச் டூலோட ஒர்க் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ பேட்ச் டூல்லாம் ஒன்றும் இல்லை ஆல்ரெடி ஒரு இடத்துல இருக்கிற இடத்த தூக்கி அப்படியே தூக்கி இன்னொரு இடத்துல வைக்க போகிறோம் ஸோ அதான் பேட்ச் ஒர்க் அப்படிங்கிறது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செடி தெரியுது இந்த செடியை வந்து எனக்கு ரிமூவ் பண்ணணும் ஸோ இதே மாதிரி பிளேஸ் வேணும்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் எடுத்து இதை தூக்கி இப்படி மேலே வச்சுக்கிறேன் ஸோ அந்த இடம் எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடும் சரிங்களா ஸோ அதே மாதிரி கீழே கொஞ்சம் இருக்கா ஸோ அதே மாதிரி இதையும் கொஞ்சம் நீட்டாக ட்ராக் பண்ணிவிட்டு லைட்டாக மூவ் பண்ணி இப்படி வச்சிருங்க ஓகே ஸோ மறுபடியும் ஸோ இதையும் கொஞ்சம் இப்படி வச்சு ஓகே ஸோ இப்போ எனக்கு டோட்டலாகவே அந்த ஒரு செடி இருந்த மாதிரி அடையாளமே எனக்கு தெரில டோட்டலாகவே இந்த இமேஜுக்கும் இதுக்கும் நீட்டாகவே எனக்கு வந்துடுச்சு ஸோ இதான் வந்து பேட்ச் டூலோட ஒர்க் ஆக்சுவலாக எனக்கு இப்படி இருந்த இமேஜ் நான் வேணா ஒன்று லேயர் போட்டு வைக்கிறேன் இப்படி இருக்கிற இமேஜ் ஸோ இதை வந்துட்டு ஒரு கண்ட்ரோல்ஜியை கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லேயர் ஓப்பன் ஆயிரும் டூப்ளிகேட் காப்பி இப்போ இந்த லேயரில் நான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு டேரெக்டாக அவங்க பிளேஸ் பண்ணுங்க ஓகே ஒன் செகண்ட் ஸோ இதில் தான் ஒர்க் பண்ணுறோம் இதை ரிமூவ் பண்ணிடுங்க ஓகே அது பேக்ரவுண்டில் இருக்கிறனால அது அப்படியே தெரியுது அந்த ஐ ஐ சிம்பிள் வந்து அந்த லேயரை வந்து விசிபிள் பண்ணுறதுக்கு ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ இது வந்துட்டு இந்த இமேஜை இப்படி மாற்றிருக்கும் சரிங்களா ஸோ இதான் டிஃப்ரெண்ட்டு ஸோ இதான் பேட்ச் டூவில் வச்சு நம்ம இந்த மாதிரி லொக்கேஷனில் எந்த மாதிரி தேவைப்படோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா அது வந்து பேட்ச் பேச்சூவிலோட ஒர்க்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இமேஜை க்ளோஸ் பண்ணினா நான் வேறு ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன் ஸோ இங்கே ஒரு இமேஜ் இருக்குது ஸோ இதை யோசிச்சு என்ன பண்ணலாம்னா செகண்ட் ஒன் க்ளோன் ஸ்டாம் டூல்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருக்கிறது அப்படியே இன்னொரு இடத்துல வைக்க போகிறேன் அதான் க்ளோனிங் அப்படின்னு சொல்கிறது ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இங்கேயும் நீங்கள் ஆல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் அந்த இடத்த சூஸ் பண்ணணும் ஆல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடம் செலெக்ஷன் ஆயிரும் இப்போ இங்கே செலக்ட் பண்ண இடம் எனக்கு எந்த இடத்துல அப்படியே அதே மாதிரி வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அங்கே போய் ஒரு கிளிக் பண்ணுங்கள் எனக்கு அதே மாதிரி இமேஜ் இங்கே ஒன்று வந்துடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும் ஸோ இல்லை இதை இது எடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ சேம் அதே தான் இதை கிளிக் பண்ணி ஆல்ட்டு அப்படி ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிணா அதே மாதிரி இமேஜ் உங்களுக்கு இங்கே வர ஆரம்பித்தோம் ஓகே ஸோ இதான் வந்து க்ளோன் ஸ்டாம்ப் டூலுங்கிறது ஸோ க்ளோன்னா ஒன்றுல இங்கே இருக்கிறத அப்படியே இன்னொரு காப்பி எடுத்து அதுக்குள்ளேயே நம்ம செட் பண்ணுறது சரிங்களா ஓகே ஸோ இதான் வந்து க்ளோன் ஸ்டாம்ப் டூல் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேட்டன் ஸ்டாம்ப் டூல்னு இருக்குது ஸோ அது என்னென்னா ஸோ இங்கே டிஃபால்ட்டாக ஒரு சம் பேட்டர்ன்ஸ் வச்சுருப்பாங்க அந்த பேட்டர்ன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த பேட்டர் இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணிணா அந்த மாதிரி டிசைன்ஸ் எனக்கு வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து பேட்டர்ன் எந்த பேட்டர்ன் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேட்டர்ன் உங்களுக்கு அப்ளை ஆகும் ஸோ இந்த மாதிரி ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எரேசர் டூல் ஸோ எரேசர் டூலுக்கு நான் வேறு இமேஜ் எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இந்த இமேஜில் ஃபர்ஸ்ட் எரேசர் டூல லாங் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எனக்கு மூணு ஆப்ஷன்ஸ் வரும் ஃபஸ்ட் இருக்க எரேசர் டூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளிக் பண்ணும்போது அது எனக்கு எரேஸ் ஆகும் ஜஸ்ட் இதை லாக் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு இந்த மாதிரி எரேஸ் ஆகும் சரிங்களா ஃபஸ்ட்டு டூல் செகண்ட் டூல் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேசர் டூல்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன் எனக்கு இந்த அனிமல் இருக்குது இதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு கொஞ்சம் ஒரு இமேஜ் இருக்குது மே அதுக்கு மேலே இது இருக்குது இப்போ நான் அந்த பேக்ரவுண்டில் அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து பேக்ரவுண்டில் அந்த கிரே கலரில் வச்சுருக்கேன் இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த கிரே கலர் மட்டும்தான் எரேஸ் ஆகுமே தவிர இந்த அனிமல் எனக்கு வந்து எரேஸ் ஆகாது சரிங்களா பேக்ரவுண்டை மட்டும் எரேஸ் பண்ணுறது ஸோ இதுவே வந்துட்டு நீங்கள் இதில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டூலை எடுத்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு அந்த அந்த பிக்சரில் இருக்கிறதும் சேர்ந்து எனக்கு கட் ஆகிடும் இதான் இந்த ரெண்டு டூலுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சரிங்களா மூணாவது இன்னொன்று இருக்குது மேஜிக் எரேசர் டூல் ஸோ இது என்னென்னா இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணேன்னா இந்த கிளிக் பண்ணுற ஏரியா இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏரியா இது எங்கே கிளிக் பண்ணுறேனோ அது அந்த கலர் ஈக்குவலாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ கண்டினியூ இருக்கோ அது எல்லாமே எனக்கு அரேஸ் ஆகிரும் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு அரேஸ் ஆகும் இப்போ இந்த இந்த காலத்தில் கிளிக் பண்ணுறேன் அந்த இடம் எனக்கு எது வரைக்கும் போகுதோ அதெல்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிரும் ஓகே ஸோ இதான் வந்துட்டு மேஜிக் எரேசர் டூல் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ இந்த மூணு டூல் தான் ஸோ இது ஒர்க் பண்ணி பாருங்கள் சாம்பிள் ஏதாவது பிக்சர் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் யூஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ எல்லாமே நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிகலாக ஒர்க் பண்ணால் தான் அதோட அவுட்புட் தெரியும் சரிங்களா செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்